இப்போ அடுத்த படம் நம்ம பார்க்க போகிற படம் திசுக்களின் அமைப்பு. திசுக்களின் அமைப்பு அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதற்கு வடிவமைக்கப்பட்டுள்ள செல்கள் திசுக்கள் ஆகும். இப்போ பாக்டீரியா மற்றும் புரோட்டோசோவாக்கள் ஒரு செல் உயிரிகள். தாவரங்கள் மற்றும் விலங்குகள் பல செல்களால் ஆனவை. இப்போ இந்த இதை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த தாவரங்களுடைய அமைப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தாவர திசுக்கள் ஒரே மாதிரியான தோற்றம் அமைப்பு செயல்பாடு கொண்ட செல்களின் தொகுப்பு திசு எனப்படும். இந்த திசுக்களினுடைய வகைப்பாட்டில் பார்த்திங்கன்னா, தாவர திசு, இந்த தாவர திசை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஆக்குத்திசு, அடுத்தது நிலைத்த திசு. அடுத்தது இந்த ஆக்குத்திசுவை பார்த்திங்கன்னா, நுனியாக்குத்திசு, இடையாக்குத்திசு, பக்க ஆக்குத்திசுன்னு நம்ம மூன்று வகையாக பிரிக்கலாம். இந்த நிலைத்த ஆக்குத்திசுவை ரெண்டு வகையாக பிரிக்கலாம், எளிய திசு, கூட்டுத்திசு. இந்த எளிய திசு அதில் பார்த்தீங்கன்னா, பரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளிரன் கைமா. அந்த கூட்டுத்திசு சைலம் மற்றும் ஃப்ளோயம். ஆக்குத்திசு, இப்போ ஆக்குத்திசுனா நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். மெரிஸ்டோஸ், கிரேக்க மொழி, இதன் பொருள் பகுப்படையும் தன்மை உடையது அல்லது செல் பகுப்பு செயல்பாடு உடையது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆக்குத்திசுவானது வளர்ச்சி நடைபெறும் இடங்களில் காணப்படும். எங்கெங்கெல்லாம் வளர்ச்சி இருக்கோ அதிலெல்லாம் இந்த ஆக்குத்திசு காணப்படுது. இந்த ஆக்குத்திசுக்களுடைய சிறப்பு பண்புகள் என்ன? உயிர் உள்ள செல்களால் ஆனவை. சிறியதாக முட்டை வடிவ பலகோண அல்லது கோள வடிவில் உள்ளன. மெல்லிய சுவர், பெரிய நியூக்ளியஸ், அடர்ந்த சைட்டோபிளாசம் மற்றும் சிறிய குமிழ்களை கொண்டுள்ளன. மைட்டாசிஸ் செல் பகுப்புக்கு உட்படக்கூடியவை. இவை உணவை சேமிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்தது ஆக்குத்திசுனுடைய வகைகள். நுனியாக்குத்திசு, இந்த படம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். நுனியாக்குத்திசு வளரும் வேர் மற்றும் தண்டின் நுனியில் இது என்ன செய்து காணப்படுகிறது. நீள்போக்கு வளர்ச்சியை இது என்ன செய்து ஏற்படுத்துகிறது. அடுத்தது இடையாக்குத்திசு, முதல் நிலை ஆக்குத்திசுவின் ஒரு பகுதி. அடுத்தது இந்த நிலையான திசுக்களுக்கு இடையே இவை என்ன செய்து காணப்படுகிறது. அதனால் இடையில் காணப்படுறதுக்கு என்ன பேர், இடையாக்குத்திசு. இலையின் அடிப்பகுதியிலோ அல்லது கணிவிடை பகுதியிலோ காணப்படுகிறது. எடுத்துக்காட்டு பைனஸ் இலையின் அடிப்பகுதியில் காணப்படுகிறது, கணிவிடை பகுதியில் காணப்படுகிறது புற்கள். அடுத்தது பக்க ஆக்குத்திசு, தண்டு மற்றும் வேரின் பக்கவாட்டில் அதன் நீள் அச்சுக்கு இணையாக என்ன செய்து காணப்படுகிறது. இவை தாவர பகுதியின் அளவை அதிகரிக்க செய்கின்றன. இந்த ஆக்குத்திசுவினுடைய பணிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆக்குத்திசுனுடைய பணிகள்னு பார்த்தீங்கன்னா, தாவரத்தில் நடைபெறும் முதலாம் வளர்ச்சி மற்றும் ரெண்டாம் வளர்ச்சிக்கு காரணமாக உள்ளன. அடுத்தது நிலைத்த திசுக்கள், பகுப்படையும் திறனை நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாகவோ இழந்த திசுக்கள் நிலைத்த திசுக்கள். இது இரு வகைப்படும், ஒன்று எளிய திசு, அடுத்தது கூட்டுத்திசு. எளிய திசுனா என்ன, ஒத்த அமைப்பு மற்றும் செயல்களை உடைய செல்களால் ஆன திசு எளிய திசு. பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளிரன் கைமா, இது எளிய திசு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இரத்தம். இரத்தம் இது ஒரு திரவ பிளாஸ்மா. எரித்ரோசைட்டுகள் சிவப்பணுக்கள், லியூகோசைட்டுகள் வெள்ளை அணுக்கள், த்ராம்போசைட்டுகள் இரத்த தட்டுக்கள். அடுத்தது இதுக்கான படம் கொடுத்துருக்கா பாருங்க, சிவப்பணுக்கள் எரித்ரோசைட்டுகள். இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சிவப்பு நிறமுடைய இருபுறமும் குழியான தட்டுகளாகும், உட்கரு அற்றது. இது ஹீமோக்ளோபின் என்ற சுவாச நிறமியை பெற்றிருப்பதனால் இது என்ன நிறத்தில் இருக்குது, சிவப்பு நிறமுடையதாக காணப்படுகிறது. நம்முடைய ரத்தம் என்ன நிறத்தில் இருக்குது, சிவப்பு நிறத்தில். இதில் என்ன நிறமி இருக்குது, சுவாச நிறமி, ஹீமோக்ளோபின்கிற சுவாச நிறமி இருக்கிறதுனால இந்த ரத்தம் என்ன கலரில் இருக்குது, சிவப்பு நிறமாக காணப்படுகிறது. திசுக்களுக்கு ஆக்சிஜன் கடத்தும் பணியில் இது ஈடுபடுகிறது. அடுத்தது லியூகோசைட்டுகள் வெள்ளை அணுக்கள். வெள்ளை அணுக்கள் பார்த்திங்கன்னா, நிறமற்ற ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட உட்கரு உள்ள செல்கள் தான் இந்த வெள்ளை அணுக்கள், லியூகோசைட்டுகள். இது அமீபா போன்று நகரும் தன்மை உடையது. நோய் கிருமிகளிடமிருந்து போராடி உடலை பாதுகாக்கிறது. அடுத்தது த்ராம்போசைட்டுகள் இரத்த தட்டுகள். இதுக்குள்ள படம் இருக்குது பாருங்கள். த்ராம்போசைட்டுகள் சிறிய உட்கரு அற்ற செல்களாகும். மெகா கேரியோசைட் அப்படின்னு இது அழைக்கப்படுது. இது இரத்தம் உறைதலுக்கு உதவுகிறது. அடுத்தது
நம்ம தசைகள் பார்த்திங்கன்னா மூன்று வகையான தசைகள் காணப்படுகிறது. வரித்தசை, வரியற்ற தசை, இதயத்தசை. இதுக்கான படம் இருக்குது பாருங்கள். அடுத்தது இதயத்தசை. தசையின் நார்கள் உருளை வடிவ செல்கள் உடைய கிளைகள் உடையது. இதயத்தசையினுடைய படம் இருக்குது பாருங்கள். அது எப்படி இருக்குது பாருங்கள். உருளை வடிவ, இந்த தசையினுடைய நார்கள் உருளை வடிவ கிளைகள் உடையது, கிளைகள் மாதிரி காணப்படுது. ஒற்றை உட்கரு உடையது. அது படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒற்றை உட்கரு உடையது. வலை பின்னல் போன்ற அமைப்பு, இதை இடைச்செருகு தட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செல் இடைவெளி, இரத்த தந்துதிகள், தளர்வான இணைப்பு திசு இதில் நிறைந்து காணப்படுகிறது. அடுத்தது நரம்பு செல். இந்த நரம்பு செல்லுடைய படம் இருக்குது பாருங்கள். நரம்பு செல்கள் மற்றும் நியூரான்கள், நியூரானும் உட்கரு மற்றும் சைட்டோபிளாஸ்டுடன் சேர்ந்து செல் உடலாம் அல்லது சைட்டானாக காணப்படுகிறது. இந்த சைட்டான்லிருந்து நரம்பின் உணர்விலைகள், குட்டையான அதிக கிளைகள் காணப்படுகிறது. ஆக்சான். ஆக்சான்னா என்ன? ஒரு ஒற்றை நீண்ட நார் போன்ற அமைப்பு. படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒற்றை நீண்ட நார் போன்ற அமைப்பு தான் ஆக்சான். அடுத்தது சைட்டான்னா என்ன? மெல்லிய கிளையுடன் முடிவடையும். இது தூண்டல்கள் பெற மற்றும் அனுப்ப பயன்படுகிறது. நன்றி.